இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து இலங்கை ஒன்றிய அரசை கண்டித்து மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அன்பை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 20ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து நடைப்பயணமாக சென்று ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைகிறார். கார்த்தி, மேலதிக விவரங்கள். கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடிக்கப்படும் மீனவர்களை மட்டும் விடுதலை செய்து மீனவர்கள் வாழ்வாதாரமான படகுகளை வந்து அரசுரிமையாக்கப்பட்ட நிலையில கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ராமேஸ்வரம்ல இருந்து 2 படகு 23 மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. கடலுக்கு சென்ற போது அவங்க எல்லை தாண்டி வந்ததா மீன்பிடித்ததாக சொல்லி அவங்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. அந்த 23 மீனவர்களுக்கு நேற்று வந்து நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில நேற்று 2வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி வந்து 20 மீனவர்களை மட்டும் விடுதலை செஞ்சாங்க. அதுல 3 மீனவர்கள்ல 2 படகு அந்த ஓட்டுநரை வந்து அவங்க 2 பேருக்கு 6 மாசம் வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மீனவர்கள் வந்து 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டு காரணமா அந்த 1 மீனவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் வேதனை ஏற்படுத்திருக்கு. அதாவது இதன் காரணம் பாத்தீங்கன்னா இன்று வந்து எந்த படகு ஓட்டுநருமே மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல காலை வந்து மீனவர்கள் வந்து அவசர ஆலோசனை ஈடுபட்டாங்க. அவசர ஆலோசனை கூட்டத்தில் 200க்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்துகிட்டாங்க. அதே போல மீனவ குடும்பங்களும் கலந்துகிட்டாங்க. இல்ல என்ன மாதிரி தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னா இந்த இலங்கை அரசு அந்த 3 மீனவருக்கு 2 பேருக்கு 6 மாசம் சிறை தண்டனையும் 1 ஆளுக்கு வந்து 1 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. இதை வந்து உடனே மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த 3 மீனவர்களை உடனே விடுதலை செய்து தமிழகத்திற்கு குறிப்பாக ராமேஸ்வரத்துக்கு வரணும். இதனை கண்டித்து பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து ராமேஸ்வரம் மீனவர் வந்து கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 20ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஊர்வலமாக ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் சென்று தன்னுடைய அரசு அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும்போது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 23, 24 தேதி நடைபெறிய அந்த கச்சத்தீவு திருவிழாவை மீனவர்கள் வந்து புறக்கணிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவிற்கு பணம் செலுத்திய அந்த டிவோட்டீஸுக்கும் அந்த பணத்தை திருப்பி தருவதாக மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர மீனவர்களை கைது பண்ணி கடந்த 2 மாதத்திற்கு முன்னாடி நம்புமுருகன் என்ற மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் தற்போது நேற்று இலங்கை நீதிமன்றத்தில் 20 மீனவர்கள் மட்டும் விடுதலை செய்யப்பட்டு ராபர்ட் பெஸ்கி என்ற மீனவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் மில்லர் என்பவருக்கு 1 வருட சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இதை நாங்கள் கண்டித்து இன்று ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் பண்ணியிருக்கோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை முதல் எங்கள் படகுகளில் பூரா கருப்பு கொடி ஏந்திரம். அதே மாதிரி மத்திய அரசு உடனே துரித நடவடிக்கை எடுத்து எங்கள் படகுகளை மீட்கணும்னு சொல்லி 3000 பேர் பதிவு செய்திருந்த புனித அந்தோணியார் கச்சதீவு திருவிழாவை இந்த வருடம் புறக்கணித்திருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த கச்சதீவு திருவிழாவுக்கு செல்ல மாட்டோம். உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்க கோரி வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியளவில் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரி அலுவலகத்தில் இருந்து நடைப்பயணமாக மீனவ அமைப்புகள் எல்லாம் 1-2 ராம்நாட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எங்களுடைய படகுனுடைய உரிமத்தையும் நாங்கள் இந்திய பிரஜையில்லை என்று எங்களுடைய அரசு ஆவணங்களை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதை நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். பல கோடி அந்நிய செலவாணிட்டு கொடுக்குற இந்த மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காமல் மீனவர்களை உடனே மீட்டு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமாக தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்கிறது மூலம் இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராமேஸ்வரத்தில் 2 மாதத்துக்கு முன்பு நம்புமுருகன் சொல்கிற மீனவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருந்துச்சு இலங்கை அரசு. அது சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கை வச்சுருந்தோம். மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இங்கே ராமேஸ்வரம் வரும்போது கூட நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த மீனவரை விடுவிச்சுத்தாங்கன்னு சொல்லி இந்த சூழ்நிலையில் விடுவிச்சு தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருந்தோம். நேற்று வந்து இலங்கை அரசு 23 பேருக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததில் 20 பேரை விடுதலை பண்ணிட்டாங்க. 3 பேருக்கு 6 மாதம் தண்டனையும் ஒருத்தருக்கு வந்து 1 வருட தண்டனை விதிச்சிருக்காங்க. இது வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போனவனுக்கு இந்த சிறை தண்டனையா? இதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே மீனவரையும் படகுகளையும் விடுவிக்கணும். இது சம்பந்தமாக காலவற்ற வேலைநிறுத்தம் அறிவிச்சிருக்கோம். இந்த வேலைநிறுத்தத்தில் அனைத்து மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். முதற்கட்டமாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக வருகிற செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்திலிருந்து நடைப்பயணமாக போய் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு எங்களுடைய
இந்திய பிரஜை இல்ல எங்களை காக்க தவறிய எங்க மீனவனை காக்க தவறிய மத்திய அரசை கண்டிச்சு அவள ஆவணங்களையும் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒப்படைக்க போறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.